வணக்கம் நண்பர்களே, செம்மொழி வகுப்பு சேனல் வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இது ஏன் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில் எந்த 2013 ஒரு 2018 அண்ட் 2019 இருக்கிற பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி இந்த ஒரு யூனிட்லேருந்து புத்திசம் ஜெயினிசம் அப்படின்ற யூனிட்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வருது. ஸோ நான் இப்போது இந்த புத்திசம் ஜெயினிசம் பாட்டில் உங்களுக்கு எல்லா, அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எதுவும் போக வேணாம், புத்திசம் ஜெயினிசமோட ஆர்ட் அண்ட் கல்ச்சரு எதுவுமே நீங்கள் போக வேணாம். டோட்டலாக நீங்கள் அப்படியே இந்த இந்த சாப்டர் இந்த வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போடுவேன். ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு அதில் இருக்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அவங்களோட ரிலீஜியன், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம லெசன்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, புத்திசம் அண்ட் ஜெயினிசம், அதாவது இப்போ புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இது வந்து எப்படி வந்தது, எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 600 BC, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600 BC எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம அந்த லேட்டர் வேதிக் பீரியட் முடிஞ்சு அந்த பீரியட் முடிய போது இந்த புத்திசம் ஜெயினிசம்ன்ற இது வந்து கான்செப்ட் வந்து வந்துச்சு. ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரிச்சுவல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்துவிசம் வந்து ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு ரொம்ப பாரம்பரியம், ரொம்ப ஹிந்து அப்படின்ற ஒரு டாமினண்டான ப்ரீஸ்ட்லி கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ சில மக்களுக்கு வந்து இது மேலே வந்து ஒரு விருப்பம் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு சொல்யூஷன்ஸ் மாதிரி தேடினாங்க. வேறு ஏதாவது மதமாக இருக்குமா, கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து அவங்களோட மிங்கிள் ஆகி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான, ஏன்னா இப்போ ஒரு ரிச்சுவல்ஸ் ஒரு சாக்ரிஃபைஸாக நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். ஆனால் காமன் பீப்புள்கிட்ட வந்து அவ்வளோ மணிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரணமான மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணி கொடுத்து அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் நடத்துறது, ஒரு ரிச்சுவல்ஸ் நடத்துன்றது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புத்திசம் ஜெயினிசம் ஜொராஸ்ட்ரிசம் அப்புறம் வந்து லாவோட்டாவ் அந்த மாதிரி, அதாவது லாவோட்டாவ் அப்படின்றவர், இது வந்து சைனீஸில் ஒரு ஃபிலாசபர். ஸோ இப்போ எப்படி புத்திசமில் புத்தா, ஜெயினிசமில் மகாவீரா, ஜொராஸ்ட்ரிசமில் ஜொராஸ்டரில் வந்து ஜொராஸ்ட்ரிசமோட இது வந்து ஜொராஸ்டர் மாதிரி, லாவோட்டாவுன்ற ஒரு டாவோயிசம் அப்படின்ற ஒரு கல்ச்சர்லேருந்து உருவாக்கின ஒரு லாவோட்டாவ், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலீஜியன்ஸ் சப்செக்டர்ஸ்லாம் வந்தது. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு காமனாக இருந்தது, ரொம்ப ரிச்சுவல்ஸ் ஒரு ரொம்ப எதுவும் இல்லாமல் ஒரு காமனான இப்போ ஒரு சாதமான இது வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களது பார்த்தீங்கன்னா பீஸ், அதாவது சம உரிமை, அதாவது பார்த்தீங்கன்னா பீஸ், ஈக்குவல் ரைட்ஸ், சாக்ரிஃபைஸ் கிடையாது, அதாவது நோ சாக்ரிஃபைஸ், ரிச்சுவல்ஸ் எதுவும் கிடையாது, ஒரு சாதாரணமான மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ புத்திசம் ஜெயினிசம் இதில் எவ்வளோ, அதாவது ஜொராஸ்ட்ரிசம் லாவட்டாவோ இந்த மாதிரி இருந்தாலும், புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸாக ப்ராமினன்ஸாக வந்து இன்னமும் இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு ஈஸியான ஒரு வேலை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஃபிலாசபியாக இருந்தது, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி மதம் உருவாகிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு சோஷியலோ எக்கனாமிக்லியோ கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஒரு ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு தொழில்முறை, ஒரு ஆக்குபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீஸ்லி கிளாஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த அந்த சூத்ராஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த நாலு இது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிராமின்ஸ், அப்புறம் இதில் சத்ரியாஸ், அப்புறம் இங்கே வந்து வைசியாஸ், ஸோ சூத்ராஸ். ஸோ இப்படி இருந்ததா? ஸோ இப்போ என்ன ஆச்சு, இதில் வந்து இந்த பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ் வந்து இவங்க தான் மோர் ஓவர் டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்குபேஷன், ஒரு வெல்த்தி ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேராக இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி, அதாவது இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுற வைசியாஸ்ன்றவங்க தான் முக்கிய மூலாதாரம்னு சொல்லலாம். இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் உருவானதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு, ஒரு இந்த மாதிரி ஒரு மதம் வந்ததுக்கு ஒரு பெரும்பாலான ஒரு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைசியாஸ், அதாவது இவங்க யார், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி, ஓகேவா? ட்ரேடர்ஸ் காமர்ஸ் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க ரொம்ப பெரும்பாலான ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு ரீசன் நான் சொன்னேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான டாமினன்ட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது, ஸோ பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, புத்திசம், அதாவது கௌதம புத்தா, அதுக்கப்புறம் வந்து மகா, அதாவது ஐ மீன் ஜெயினிசமில் வந்து மகாவீரா, அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சத்ரியா கிளானை சேர்ந்தவங்க. தே போத் பிலாங் டு சத்ரியா கிளான். யார், கௌதம புத்தா அண்ட் மகாவீரா. யார், கௌதம புத்தா யாருன்னு தெரியும் உங்களுக்கு, புத்திசமோட ஃபவுண்டர், அண்ட் மகாவீரா ஜெயினிசமோட ஃபவுண்டர், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப்
புத்திசம் ஜெயினிசம். ஸோ இந்த மாதிரி சில இம்பாக்ட்ஸ் இந்த மாதிரி வேதிக் அது மாதிரி இந்த ஆர்த்தடாக்ஸ் கல்ச்சர். ஸோ இந்த ஒரு ஹெட்ரோடக்ஸ்ன்றவங்க யாருன்னா கௌதம புத்தா மகாவீரா இவங்களாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அதுலேருந்து உருவானது தான் இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு இப்போ மெயின்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு டிஎன்பிசிலையும் ஒரு மெயின்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஒரு ஆர்த்தடாக்ஸுக்கு எதிராக ஹெட்ரோடக்ஸ்ன்றவங்க ரைஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன்னா புத்திசம் ஜெயினிசம் வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது மெயின்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?